Hello students, in this video number 12th standard chemistry chemical kinetics chapter le, pseudo first order reaction na enna appdin paakala. Pseudo first order appdina a second order reaction can be altered to a first order reaction by taking one of the reactant in large excess. Such reaction is called pseudo first order reaction. Pseudo appdina false nu artham illaya, adu namakku nalla theriyum right. सब रियाक्शन ना और रियाक्शन एक्सप्लेन पड़े अगर ना डेफिनेशन अन्न ईसिया रईटा रियाक्शन प्राक्ट ना वाटर मालिक्यूल्स वो हूँ पट्टा सी हि असिटिक आसिड प्लस मेथनॉल विल बी द प्राक्ट रियाक्टेंट रे नाम आर्डर वो टू नो आना आर्डर वो टू कट इस वन कॉन्सेंट्रेशन ऑफ द रिएक्शन इट डस नॉट डिपेंड अपॉन द कॉन्सेंट्रेशन ऑफ वाटर इध मीथेल एसिटेट मट्टुं दा पोरुत्तु इंद रिएक्शन उडैय स्पीड अमेयुदु आना वाटर पोरुत्तु अमेयल अदु एप्पडी अदावदु वाटर वंदु लार्ज एक्सेसा इरुक्कुरदनाल इंद कॉन्सेंट्रेशन नेग्लिजिबल अप्पडिनु सोल्रांग ना इन्नु पुरियुर मारी उंगलुक्कु सोल्रां पारुंग ओरु एग्जांपल ओरु बकेट फुल ऑफ वाटर एडुत्तुक्कोम ரைட்டா ஒரு பக்கெட்ல நம்ம வாட்டர் எடுத்துக்கறோம் ஒரு 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கறோம் அந்த 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் இதுல இருக்கு இது வந்து 5 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல 5 லிட்டர் ஓகேவா 5 லிட்டர் இருக்கு 1 டிராப் ஓகேவா 1 டிராப் ஆஃப் உஜாலா போடுறோம்னு வெச்சுப்போமே just 1 டிராப் ஓகேவா 1 டிராப் ப்ளூ போடுறோம் அது நம்ம டிசால்வ் பண்ணும்போது தண்ணி ப்ளூவா மாறிடுமா மாறாது वाटर कॉन्सेंट्रेशन ना सोल्ड वांगी पारुंग कॉन्सेंट्रेशन ऑफ द वाटर चेंजेस आना कॉन्सेंट्रेशन ऑफ ब्लू चेंज ड्रॉप वाटर कंप्लीटा डिसोसिएट कॉन्सेंट्रेशन चेंजेस वन ड्रॉप ऑफ उजाला உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் அந்த ப்ளூல கான்சென்ட்ரேஷன் சேஞ்சஸ் இருக்கும் ஆனா வாட்டர்ல சேஞ்ச் வாட்டர் வந்து ப்ளூவா மாறுமானா மாறாது அப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டரும் சேஞ்ச் ஆகாது அதே எக்ஸாம்பிளை இங்க ரியாக்ஷனுக்கு கொண்டு வாங்க அதுவே நம்ம மீத்தைல் அசிட்டேட் பிளஸ் வாட்டர் மீத்தைல் அசிட்டேட் பிளஸ் வாட்டர்னு எடுத்துக்கறோனா இதுல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி வாட்டர் சேஞ்ச் ஆகுமானா சேஞ்ச் ஆகாது அப்ப நாம என்ன செய்வோம் the rate in the exam இதுக்கு வந்து நம்ம rate எழுதுறோம் இந்த ஈக்குவேஷனுக்கு rate எழுதுறோம்னா எப்படி எழுதுவோம் rate is equal to k into concentration of CH3COOCH3 into concentration of water னு எழுதுவோம் ஆனா இப்ப நம்ம என்ன சொல்லிட்டே நானே இது வந்து water வந்து negligible னு சொல்லிட்டேன் அப்ப k into water அப்படிங்கறத நான் k dash அப்படினு எடுத்துக்கறேன் மாலிகுலாரிட்டி मालिकुलारिटी इज ईक्वल टू इन द रिएक्शन के मालिकुलारिटी टू ऑर्डर एवलो अपडीना ऑर्डर इज ईक्वल टू वन அதாவது தியரிட்டிகலா பார்க்கறப்ப அதுக்கு செகண்ட் ஆர்டர் இருக்கு ஆனா எக்ஸ்பிரிமெண்டலா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது அதனால அது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இப்ப பாருங்க a second order reaction can be altered செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம என்னமா ஆல்டர் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பை டேக்கிங் ஒன் ஆஃப் தி ரியாக்டன்ட் இன் லார்ஜ் எக்ஸஸ் ஒன்னு லார்ஜ் எக்ஸஸ் னு கன்சிடர் பண்ணோம்னா அப்ப அந்த ரியாக்ஷனை நம்ம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படினு சொல்லுவோம் புரியதா அதாவது ரெண்டு ரியாக்டன்ட் இருந்தாலும் எதனுடைய கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்சஸே இல்லையோ அத நம்ம ரியாக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்ப அந்த ரியாக்ஷனை நம்ம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு சொல்லுவோம் ஓகேவா சோ ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்லாம் நமக்கு பாசிபிளே கிடையாது ஓகேவா
சோ லோவர் ஆர்டர் ரியாக்ஷன் ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன் ஏன் பாசிபிள் இல்லைனாக்கா இதுதான் ரீசன். சோ இப்ப நிறைய ரியாக்டன்ட் இருக்கலாம், ஆனா எதை பொறுத்து மட்டும் ரியாக்ஷன் கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்றது எதை பொறுத்து மட்டும் ரேட் அமையுதோ அந்த கான்சென்ட்ரேஷன் தான் நமக்கு கன்சிடரபிள். ஓகே, சோ திஸ் இஸ் ஆஃப் அபவுட் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்.